உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிகள். உக்ரைனில் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு ரஷ்யாவுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு. உக்ரைனில் 69 மேற்பட்ட ராணுவ நிலைகள் மீது ரஷ்ய விமானப்படை தாக்குதல் நடத்தி அழித்தது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டால் சீனா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை. வடகொரியா சக்தி வாய்ந்த ஏவுகணை சோதனையை மீண்டும் நிகழ்த்தியுள்ளதாக ஜப்பான் குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக ஆளும் கட்சியை சேர்ந்த 24 எம்பிக்கள் போர்க்கொடி. மற்றும் ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கம். உக்ரைனில் 69 மேற்பட்ட ராணுவ நிலைகள் மீது ரஷ்ய விமானப்படை தாக்குதல் நடத்தி அழித்தது. உக்ரைன் மீதான ரஷ்யா தாக்குதல் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் மார்ச் 18 நடத்தப்பட்ட தாக்குதலில் உக்ரைன் நாட்டின் 4 முக்கிய ராணுவ கட்டுப்பாட்டு நிலைகள், ஏவுகணை எதிர் தாக்குதல் விமானங்கள் உள்ளிட்ட 69 ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டுள்ளன. உக்ரைனின் 12 ஆளில்லா விமானங்களையும் ரஷ்யா சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா மார்ச் 17 அன்று நடத்திய ராக்கெட் குண்டு தாக்குதலில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கிழக்கு உக்ரைனில் கார்கிவ் நகருக்கு அருகே மெரஃபா என்ற இடத்தில் பள்ளி மற்றும் சமுதாய கூடத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததாகவும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உக்ரைன் நிலவரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபை கூட்டம் மார்ச் 18 அன்று மீண்டும் கூடியது. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், அயர்லாந்து, நார்வே, அல்பேனியா உள்ளிட்ட 6 நாடுகளின் வலியுறுத்தலை தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு சபை அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. உக்ரைனில் ரஷ்யா போர்க்குற்றத்தில் ஈடுபடுவதால் அப்பாவி பொதுமக்கள் பாதிப்பு அடைகின்றனர் என்றும் ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை தேவை என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள நாடுகள் வலியுறுத்தின. உக்ரைனின் யாவோரிவ் நகரில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு மையத்தின் மீது ரஷ்ய படையினர் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், போலந்து நாட்டு எல்லையை ஒட்டியுள்ள இந்த மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தாக்குதல்களை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு உக்ரைனின் யாவோரிவ் நகரில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 180 பேர் உயிரிழந்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அண்டை நாடுகளை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதிகளில் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவை அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. ரஷ்ய படைகளின் தாக்குதலில் சேதமடைந்த செர்னோபில் அணுசக்தி நிலையத்தை சீரமைத்து மீண்டும் இயக்கத் தொடங்கியிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்த செர்னோபில் அணுசக்தி நிலையம் 4 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் செயல்பட தொடங்கியிருப்பதாக கீவ் நகரில் அந்த நிலையத்தின் தலைமை இயக்குனர் மரியானோ அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். அணுசக்தி நிலைய செயல்பாடுகள் தொடங்கியிருப்பதாக அதன் தலைவர் தெரிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த அணுசக்தி நிலையத்திலிருந்து கதிர்வீச்சு பரவல் ஏதும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உக்ரைன் நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தினார். தற்போதைய போர் நிலைமையில் ரஷ்யாவுடன் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் உக்ரைன் நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும் உதவுவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக வெள்ளை மாளிகை அறிக்கை தெரிவிக்கிறது. ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நாள்தோறும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ரஷ்ய அதிபரின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுவார்த்தை தமது தலைமையில் உக்ரைன் பிரதிநிதிகளுடன் நாள்தோறும் காணொலி காட்சி மூலம் நடைபெற்று வருவதாக கூறினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் முழு வழிகாட்டுதலுடன் காணொலியில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் இதன் மூலம் நேரம் மற்றும் பணம் மிச்சப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தையை தொடர விரும்புவதாகவும் அதே நேரத்தில் அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்த காத்திருப்பதாகவும் உக்ரைன் அதிபர் வொலாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்தார். இரு நாடுகளும் நாள்தோறும் காணொலி காட்சி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளும் வகையிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் இந்த பேச்சுவார்த்தை தொடருவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
உக்ரைனில் சுமார் 3 வார தாக்குதல் நடவடிக்கைக்கு பின்னரும் ரஷ்ய ராணுவத்தின் முன்னேற்றத்தை உக்ரைன் பாதுகாப்பு படையினர் நிறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் வொலாடிமிர் செலன்ஸ்கி, ரஷ்ய படைகள் உக்ரைன் பகுதிக்குள் மேலும் முன்னேற முயலவில்லை என்றும், எனினும் உக்ரைன் நகரங்கள் மீது பலத்த குண்டுவீச்சு தொடர்வதாகவும் தெரிவித்தார். இவரது கருத்துக்கு இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க வேவு தகவல் மதிப்பீடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இதனிடையே நேட்டோ உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பிரசல்ஸில் நடைபெற்றது. ரஷ்ய படையெடுப்பு காரணமாக உக்ரைனை விட்டு வெளியேறிய மக்கள் எண்ணிக்கை 30 லட்சத்தை தாண்டியிருப்பதாக ஐநா மனிதாபிமான அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த போரினால் ஒரு நொடிக்கு ஒரு குழந்தை அகதியாக மாறி வருகிறது என்றும் அவை தெரிவித்தன. இந்நிலையில் உக்ரைன் மீதான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவிற்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் தொடர்ந்திருந்த வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா இந்த உத்தரவை ஏற்று உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றும், மறுத்தால் அந்த நாடு தனிமைப்படுத்தப்படும் என்றும் செலன்ஸ்கி கூறியுள்ளார். உக்ரைன் நிலவரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையை மீண்டும் கூட்ட வேண்டும் என்று அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட 6 நாடுகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. உக்ரைன் மீதான போர் காரணமாக உலக உணவு பாதுகாப்பு சூழ்நிலையில் பெருத்த பாதிப்பு ஏற்படும் என்று உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் முதன்மை பொருளாதார நிபுணர் மேக்சிமோ டோரிரோ தெரிவித்துள்ளார். போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளிலிருந்து தானியங்கள், உணவு, எண்ணெய் ஏற்றுமதி மிகவும் குறைந்து போயுள்ள நிலையை சுட்டிக்காட்டி அவர் இதை தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் 40 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை வழங்கப்படும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அறிவித்துள்ளார். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உக்ரைனில் போர் சூழல் காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உணவு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இவர்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் மருத்துவப் பொருட்கள் கிடைக்காமல் அவதியுற்று வருவதாகவும் அவர் கூறினார். யுனிசெஃப் மூலமாக இந்த அவசர கால உதவி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வந்து உக்ரைனில் அமைதி நிலவ இந்தியா, இஸ்ரேல், சீனா, துருக்கி, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அமைப்பு கொண்டு வந்த தீர்மானத்தை நிறுத்தி வைத்ததோடு உக்ரைனில் உள்ள அமெரிக்க உயிரி ஆய்வகங்கள் குறித்த அவசர கூட்டத்திற்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கு பொதுமக்கள் கொல்லப்படுவதாகவும் மனித உரிமை மீறல்கள் மீறப்படுவதாகவும் கூறி அது குறித்த தீர்மானத்தை மார்ச் 17 அன்று ஐநா கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்தின் மீது வாக்களிக்க முடியாது என முடிவு செய்துள்ளதாக ஐநாவிற்கான ரஷ்யாவின் நிரந்தர உறுப்பினரான வசிலி நெபென்சியா தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் உக்ரைனின் பல்வேறு இடங்களில் உள்ள அமெரிக்க உயிரி ஆய்வகங்கள் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாகவும் அவர் கூறினார். உக்ரைனில் போர் சூழலின் நடுவே பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்தும் மனித உரிமை மீறல் குறித்த இந்த தீர்மானத்தை ரஷ்யாவிற்கான ஐநா பாதுகாப்பு அமைப்பு கொண்டு வந்தது. உக்ரைன் நிலைமை குறித்து அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட 6 நாடுகள் இந்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் அதிபர் வெலாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய சபை தலைவர் சார்லஸ் மிச்சலுடன் போரால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உக்ரைனில் தற்போது நிலவும் போர் சூழல் மற்றும் பாதிப்புகள் குறித்து சார்லஸ் மிச்சலுடன் விரிவாக எடுத்துரைத்ததாக கூறினார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனுக்கான உறுப்பினர் குறித்தும் பேசியதாக பதிவிட்டுள்ளார். ரஷ்யா நடத்திய தாக்குதல் காரணமாக உக்ரைனில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்தும் போர் எதிர்ப்பு கூட்டணியை பலப்படுத்துவது குறித்தும் உக்ரைனுக்கு உதவுவது குறித்தும் பேசியதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் அமைதிக்கான வாய்ப்புகள் குறித்தும் இருவரும் ஆலோசித்ததாகவும் தமது ட்விட்டர் செய்தியில் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதற்கு மிச்சல் தமது பதிலுரையில், உக்ரைனுடனான ஒருங்கிணைந்த ஒற்றுமையை இணைந்து உருவாக்குவதற்கான அனைத்து ஆதரவையும் அளிப்பதாக கூறினார். உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்பட்டால் சீனா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். காணொலி காட்சி மூலம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவிற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கக்கூடாது என்றும், உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்புக்கு காரணமான ரஷ்யாவிற்கு போர் உள்ளிட்ட தளவாட பொருட்களை வழங்கக்கூடாது என்றும், அப்படி மீறி செயல்பட்டால் சீனா மீது கடுமையான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் ஜோ பைடன் மீண்டும் வலியுறுத்தினார். உக்ரைன் மீதான போரை தடுப்பதற்காக முழுமையான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டு வரும் நேரத்தில் ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடாது என்றும் அவர் கூறினார்.
இதற்கு பதிலளித்து பேசிய சீன அதிபர் ஸீ ஜின்பிங், சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் உலகளவில் உள்ள மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், உலகளவில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வு மற்றும் வேலை ஆகியவற்றில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். ஆஸ்திரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் ஸ்கேலன்பெர்க் 3 நாள் பயணமாக புதுதில்லி வந்தார். ஐரோப்பிய விவகாரங்கள் மற்றும் வெளியுறவுத்துறைக்கான ஆஸ்திரிய அமைச்சரான அலெக்சாண்டர் ஸ்கேலன்பெர்க் இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். புதுதில்லியில் அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ரஷ்ய போரால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு அமெரிக்கா மனிதாபிமான அடிப்படையில் 186 மில்லியன் டாலர் கூடுதல் நிதியுதவி வழங்கியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே நீடித்து வரும் போரால் சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இவர்களுக்கு உதவும் வகையில் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக வாஷிங்டனில் அறிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்று மீண்டும் உறுதியளித்துள்ளார். அண்டை நாடுகளில் தற்போது அகதிகளாக தங்கியிருக்கும் உக்ரைன் நாட்டு மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் வழங்கப்படும் என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு போர் துவங்கியது முதல் மனிதாபிமான முறையில் இதுவரை அமெரிக்கா 293 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு தடை விதித்து ரஷ்யா புதிய நடவடிக்கை எடுத்துள்ளது. உக்ரைன் மீது போர் தொடுத்ததால் ரஷ்யா மீது அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார தடை விதித்திருந்தனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உயரதிகாரிகள் மீது தனிநபர் தடை விதிக்கப்பட்டு அமெரிக்காவில் உள்ள புட்டினுக்கு சொந்தமான சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இதற்கு பதிலடியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க உயரதிகாரிகள் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோர் மீது ரஷ்யா மார்ச் 15 அன்று தனிநபர் தடைகளை அறிவித்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின், முப்படை தளபதி மேர்மிலோ மற்றும் அமெரிக்க உயரதிகாரிகள் இந்த தடைப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன், முன்னாள் அதிபர் வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் ஆகியோர் மீது ரஷ்யா தடைகளை அறிவித்துள்ளது. உக்ரைனிலிருந்து மருத்துவ மாணவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்டு வரும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட ஆபரேஷன் கங்கா குழுவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது போர் தொடுத்ததை அடுத்து அங்கு தவித்த இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் கங்கா குழுவை மத்திய அரசு அமைத்தது. ஏறக்குறைய 23,000 இந்தியர்களை இக்குழுவினர் பத்திரமாக மீட்டுக் கொண்டு வந்துள்ளனர். இவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் வெளிநாட்டினர். இந்த மகத்தான சாதனையை செய்த ஆபரேஷன் கங்கா குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது போர்க்களத்திலிருந்து இந்தியர்களை மீட்கும் போது நிகழ்ந்த சம்பவங்கள், எதிர்கொண்ட பிரச்சினைகள், போர்க்கள அனுபவங்கள் ஆகியவற்றை குழுவில் இடம்பெற்றவர்கள் பரபரப்புடன் பிரதமரிடம் விவரித்தனர். அதை கேட்டு வியப்படைந்த பிரதமர் இது மகத்தான பணி என்று பாராட்டினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக பெல்ஜியம் செல்கிறார். அந்நாட்டின் தலைநகர் பிரசல்ஸில் வரும் 24ஆம் தேதி நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய சிறப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் அதிபர் ஜோ பைடன் கலந்து கொள்கிறார் என்று வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஜென்சகி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் குறித்தும் இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய உதவிகள் குறித்தும் இந்த சிறப்பு மாநாட்டில் விவாதித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் ஜென்சகி தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா அளித்து வரும் தாராள நிதியுதவிக்கு மாலத்தீவுகள் அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் மாலத்தீவுகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் பல சமயங்களில் இந்தியா நிதியுதவியையும் கொரோனா தடுப்பூசிகளையும் கொடுத்து உதவி உள்ளதாக கூறினார். பல நட்பு நாடுகள் மாலத்தீவுக்கு உதவிகரம் நீட்டாத இந்தியா கொரோனா மீட்பு நடவடிக்கைகளில் உதவியதாக அவர் குறிப்பிட்டார். மாலத்தீவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க 25 கோடி டாலர் மதிப்பிலான நிதிப்பத்திரங்களை இந்தியா வாங்கி உதவி உள்ளதாகவும் அதிபர் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். மருத்துவத்துறைக்கு தேவையான முக்கிய மருத்துவ சாதனங்கள் இந்தியாவிடமிருந்து பெற்றுள்ளதாகவும், அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் மாலத்தீவு மக்கள் இந்தியா சென்று சிகிச்சை பெற நடைமுறைகளை இந்தியா எளிதாக்கியுள்ளதாகவும் அதிபர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாலத்தீவின் முயற்சிக்கு உதவியாக இருந்த நட்பு ரீதியான கூட்டாளியாக இருக்கும் இந்தியாவிற்கு மாலத்தீவு மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளதாக அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி கூறியுள்ளார்.
வடகொரியா சக்தி வாய்ந்த ஏவுகணை சோதனையை மீண்டும் நிகழ்த்தியுள்ளதாக ஜப்பான் குற்றம் சாட்டியுள்ளது. அணு ஆயுதங்களை தாங்கி செல்லும் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளுக்கு வடகொரியா அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. அந்த வகையில் மார்ச் 16 அன்று காலை சூனன் என்ற இடத்திலிருந்து சக்தி வாய்ந்த ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதாக வடகொரியா அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு வடகொரியா நடத்திய 10th ஏவுகணை சோதனை இதுவாகும். வடகொரியாவின் ஏவுகணை சோதனை நடத்தியதற்கு ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்துள்ள போதிலும் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டு வருவது கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்தியா கனடா இடையே வெளியுறவு அமைச்சகம் நிலையிலான பேச்சுக்கள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா கனடா வெளியுறவு துணை அமைச்சர் மார்டா மோர்கனை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தியதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகள், உலகளாவிய மற்றும் மண்டல ரீதியிலான பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இரு நாட்டு வெளியுறவுத்துறை பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டத்தில் இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, அரசியல், பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பின் செயலாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஜப்பானின் டோக்கியோ நகரில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.3 இந்த நிலநடுக்கம் பதிவானது. டோக்கியோவிலிருந்து 297 கிலோமீட்டர் வடகிழக்கில் கடலுக்கு அடியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பான் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டு பின்னர் வாபஸ் பெறப்பட்டது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். 2011 புகுஷிமா கடல் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதேபோல் வடக்கு ஜப்பான் பகுதியில் இப்போது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2011 மார்ச் 11 இங்கே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 9 பதிவானது. அப்போது அந்த நிலநடுக்கம் சுனாமி, புகுஷிமா அணுபுலை கசிவு காரணமாக 20,000 பேர் மொத்தமாக பலியானார்கள். இந்த முறை சுனாமி ஏற்படாத நிலையில் ஜப்பானில் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் மொத்தம் 20 லட்சம் வீடுகளில் மின்சாரம் தடை பெற்றது. டோக்கியோவில் மட்டும் 7 லட்சம் வீடுகளில் மின்சாரம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கான இந்தியாவின் புதிய தூதராக பிரதீப் குமார் ராவத் பதவியேற்றுக் கொண்டார். இதற்காக கடந்த மாதம் சீனா சென்றடைந்த அவர் கொரோனா தொற்று வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தனிமைப்படுத்திக் கொண்டார். சீனாவுக்கான முன்னாள் தூதர் விக்ரம் மிஸ்ரி தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து புதிய தூதராக பிரதீப் குமார் ராவத் நியமிக்கப்பட்டார். 1990 பிரிவை சேர்ந்த இந்திய வெளியுறவு சேவை அதிகாரியான இவர் மெண்டரின் மொழியில் புலமை வாய்ந்தவர். இந்தியா சீனா எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் அண்மையில் நடைபெற்ற 15th சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்று முக்கிய பங்களிப்பையும் அவர் வழங்கியுள்ளார். முன்னதாக இந்தியாவிற்கான நெதர்லாந்தின் தூதராகவும் பிரதீப் குமார் பணிபுரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டொராண்டோ அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் இந்திய மாணவர்கள் 5 உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாணவர்களின் உயிரிழப்பு குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வேதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் ட்விட்டர் பதிவில் மறைந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்திருந்தார். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்கள் விரைந்து குணமடைய வேண்டுமென்று அவர் தெரிவித்துள்ளார். டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் நண்பர்களுடன் இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாக டொரண்டோவில் இந்திய தூதர் அஜய் பிசாரியா தெரிவித்துள்ளார். லிபியாவில் கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டுமென ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநாவில் இந்தியாவிற்கான நிரந்தர குழுவில் ஆலோசகராக உள்ள ஆர் மதுசூதனன் நியூயார்க்கில் இதனை தெரிவித்தார். லிபியா மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்நாட்டுக்கு சூடானுக்கும் இடையேயான அரசியல் பிணக்குகளை அமைதியான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண முடியும் என்று அவர் கூறினார். லிபியாவின் பிரதிநிதிகள் சபை மற்றும் அரசு உயர்நிலை சபை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டுக்குழுவை அமைத்து தேர்தல் நடத்துவது குறித்த அரசியல் சட்ட அடிப்படையை முடிவு செய்ய வேண்டும் என்று ஐநா மேற்கொண்டுள்ள முயற்சிகளை அவர் வரவேற்றார். லிபியாவிலிருந்து வெளிநாட்டு படையினரும் கூலிப்படையினரும் முழுமையாக வெளியேறுவதற்கான அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்.
ஆப்கானிஸ்தானில் சுமார் 35 லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு தேவைப்படுவதாக ஐநா உலக உணவு திட்ட அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தற்பொழுது ஊட்டச்சத்து தொடர்பான செயல்பாடுகள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்திருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச உதவி வழங்கும் நிறுவனங்களின் மூலம் ஆப்கானிஸ்தானில் உள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், இதில் லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் காணப்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. 5 வயதுக்கு குறைவான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் இருப்பது தெரிய வந்துள்ளதாக யூனிசெஃப் வெளியிட்ட தகவலின் மூலம் வெளிப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்நாட்டின் பக்லன் பால்க் நெடுஞ்சாலையில் தாலிபான் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து அங்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர். தாலிபான்களின் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு ஆப்கானிஸ்தானில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. போர் முடிவுக்கு வந்த போதிலும் அங்கு மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நீடித்து வருவதாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. துபாய் கண்காட்சி 2020 அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரங்கில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு இருவார விழாவை தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா, நடிகர் ஆர் மாதவன் ஆகியோர் மார்ச் 18 தொடங்கி வைத்தனர். ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் இந்தியாவின் வலுவான நிலையை காட்சிப்படுத்தவும், இத்துறைகளில் உலக ஒத்துழைப்பை மேம்படுத்தி முதலீடுகளை மீட்கவும் இந்த இருவார விழா கொண்டாடப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர், தமது அமைச்சகம் வீடியோ படங்களில் அனிமேஷன், காட்சி சிறப்பு அமைப்புகள், கேமிங் மற்றும் காமிக்ஸ் ஆகியவை குறித்த பணிக்குழுவை இந்த மாத இறுதியில் அமைக்கவிருப்பதாக தெரிவித்தார். இந்த துறையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு மேலும் வசதிகளை அளிக்கும் வகையில் கொள்கைகளை உருவாக்குவதற்காக இந்த பணிக்குழு அமைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அனிமேஷன், காட்சி சிறப்பு அமைப்புகள், கேமிங் மற்றும் காமிக்ஸ் துறையில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவது பாராட்டுக்குரியது என்று நிகழ்ச்சியில் பேசிய ஆர் மாதவன் குறிப்பிட்டார். இந்த துறைகளில் இந்தியர்களுக்கு உள்ள திறமையையும் அதனால் இந்த துறையில் ஏற்பட உள்ள விரைவான வளர்ச்சி குறித்தும் அவர் வலியுறுத்தினார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக ஆளும் கட்சியைச் சேர்ந்த 24 எம்பிக்கள் போர்க்குடி தூக்கியுள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த 3.5 ஆண்டுகளாக நிலவும் மோசமான நிர்வாகம், பொருளாதார நெருக்கடி, தவறான வெளிநாட்டு கொள்கை காரணமாக ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அரசு மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கடந்த 8 தாக்கல் செய்தன. இதன் மீதான ஓட்டெடுப்பு இம்மாதத்தின் கடைசி வாரத்தில் நடைபெறவுள்ளது. ஆனால் இதை முறியடிப்போம் என பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெக்ரிக் இன்சாப் கட்சி கூறியுள்ளது. இந்நிலையில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த 24 உறுப்பினர்கள் இம்ரான்கானுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ளனர். இவர்களின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்கும்படி உளவுத்துறைக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் இம்ரான்கான் மற்றும் இராணுவம் இடையே தற்பொழுது சுமூகமான உறவு இல்லை. இதுவும் அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஒபாமா, கடந்த 2 தொண்டையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பரிசோதனை மேற்கொண்டதில் தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும், தற்பொழுது தாம் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் பாதிப்பு ஏதுமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பராக் ஒபாமா விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தமது ட்விட்டர் பதிவில், ஒபாமாவும் அவரது குடும்பத்தினரும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு விரைவில் பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்பு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதாக ஐரோப்பிய மருந்துகள் முகமை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் பல கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்வுகளை அறிவித்தன. இதன் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பல நாடுகளில் கடந்த சில வாரங்களாக கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது.
இந்த புதிய பாதிப்பு ஒமிக்ரான் வகை மாறுபட்ட தொற்றுகள் என்றும் இவை வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயிரியல் சுகாதார அச்சுறுத்தல் மற்றும் தடுப்பூசி யுக்தி பிரிவின் தலைவர் கவலேரி தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரே வழி தடுப்பூசி செலுத்துதல் என்றும் தகுதியானவர்கள் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கவலேரி கூறியுள்ளார். பாகிஸ்தானில் ஏவுகணை ஒன்று இலக்கை சென்றடையாமல் அந்நாட்டின் சிந்து மாகாணத்தில் விழுந்தது. சிந்து மாகாணத்தின் ஜாம்சரோ நகருக்கு அருகில் வான்வெளியில் புகையுடன் ஒரு ஏவுகணை விழுந்து நொறுங்கியது. இது குறித்த தகவல் சமூக வலைதளங்கள் மூலம் வெளியானது. வானிலிருந்து விழுந்த இந்த அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் ஒன்று பூமியை நோக்கி வந்து விழுந்ததாகவும் இதனை அப்பகுதி மக்கள் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சிந்து மாகாணத்தில் உள்ள பாகிஸ்தான் சோதனை மையத்தின் மூலம் இந்த பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏவிய பாதையை விட்டு இந்த ஏவுகணை வழி தவறியதாகவும் இதனால் சிந்து மாகாணத்தின் தனாபுலாகான் பகுதியில் நொறுங்கி விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வு குறித்து பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட போதும் பாகிஸ்தான் அரசு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் மௌனம் சாதித்து வருகின்றனர். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 15 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நிறைவு பெற்ற இப்போட்டியின் யூத் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 3 வெள்ளி, 8 வெண்கலம் என 18 பதக்கங்களை பெற்றுள்ளது. இதேபோன்று இளையோர் பிரிவில் இந்தியாவுக்கு 8 தங்கம், 7 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 21 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. அகில இந்திய சதுரங்க கூட்டமைப்பு 44வது உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் நடைபெறும் என அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியாவில் இந்த போட்டியை சென்னையில் நடத்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் நடைபெற இருந்த இந்த போட்டி தற்பொழுது ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக இந்தியாவின் செஸ் தலைநகரான சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது.